ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல கார சாரமாக இருக்கும். அது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் 2 கூடு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் 15 காஞ்ச மிளகாய், அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது எல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது நம்ம 1/3 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது சட்னி இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். தக்காளி வந்து ரொம்ப மசியெல்லாம் வதங்க வேணாம், ஓரளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி வந்து 10 to 12 பேருக்கு வரைக்கும் நம்ம பரிமாறலாம். இப்போது சட்னி நல்லா மிக்சியில் அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போது நான் தாளிக்கிறதுக்கு 1 கடாயில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது சட்னி இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சட்னி வந்து நல்லா காரமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா காஞ்ச மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சாம்பாருக்கு சைடாக வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.